Welcome to Sauvi Homemaker. இன்னைக்கு நம்ம சௌவி ஹோமேக்கர்ல ஒரு சூப்பரான மயனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மயனைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வந்து ரொம்ப சுலபமா வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுல எந்த கஷ்டமுமே வந்து நமக்கு கிடையாது. நம்ம ஃபுல்லா வந்து இது எக் யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போறோம். ஸோ இந்த மயனைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் கூட சிக்கன் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளோட டேஸ்டி வந்து நமக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ வாங்க மயனைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கடுகை வந்து நல்லா இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கடுகுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கடுகில் சாஸ் கூட கிடைக்கும், அது கிடைச்சாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கடுகு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து முட்டை யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சக்கருவு மட்டும்தான் தேவை, அதனால் வெள்ளைக்கருவு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதனோட மஞ்சக்கருவு மட்டும் தனியாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி முட்டையை உடச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றினீங்கன்னா அந்த வெள்ளை எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபில்டர் ஆகிட்டு மஞ்சள் மட்டும் நமக்கு தனியாக நின்றும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முட்டையிலையும் வந்து நம்ம மஞ்சக்கருவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டையோட மஞ்சக்கருவு வந்து எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். பட் நம்மகிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனால நான் இந்த மாதிரி வந்து ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்கும், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த முட்டை கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ 200 ml வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டைக்கு. இப்போ அந்த ஆயிலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஆயிலை ஃபுல்லாக நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு முட்டை எல்லாமே பிரிஞ்சு போயிடும், மிக்ஸ் ஆகாது. இப்போ அதனால் இந்த மாதிரி ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டே வரணும் ஆயில் ஃபுல்லாக கலங்குற வரைக்கும். இப்போ நான் வந்து 200 ml எடுத்திருக்கேன். அந்த 200 ml வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே வரணும். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டிருக்கு. ஸோ நம்ம கலக்கிட்டே வரும்போது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கூட இந்த மாதிரி வந்து பீட் பண்ணலாம். கொஞ்சம் கலங்கினதுக்கப்புறம் 1 tsp வந்து மிளகுத்தூள், 1 tsp அளவு வந்து உப்பு, அடுத்தது 1 tsp அளவு வந்து வினிகர், 1/2 lemon juice வந்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வினிகர் லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்துனதுனால மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மஞ்சள் கலராக இருக்கிறது இந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ கலர் மாறுறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இன்னும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இருக்கிற ஆயிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே வரணும். ஸோ எலக்ட்ரிக் பீட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும். பட் இந்த ஒயர் விஸ்கில் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒயர் விஸ்கில் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து நமக்கு எண்ணெய் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஊற்றி நல்லா வந்து கலக்கி விட்டுக்குவோம். ஒரு 150 ml 200 ml வரைக்கும் நமக்கு தேவைப்பட்டது எண்ணெய். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலக்கிக்கலாம். அந்த எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா கலக்கணும். கை மட்டும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா கலக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக வந்து மயனைஸ் ரொம்ப சூப்பராக வந்து தயாராகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஆயில் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால அதை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மயனைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரெட்டு கூட சிக்கன் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். அதனோட டேஸ்ட்டே வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அது நம்ம கடைகளில் வந்து ஒரு 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்குறக்கு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்சு சாப்பிட்ற ஒரு சந்தோஷமே வந்து தனி தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான மயனைஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஒரு 1 week வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சௌமி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.